மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் க்வெஸ்சன் சேனல். இந்த சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனல் பற்றி சொல்லணும்னா, இது எக்ஸ்க்ளூசிவாக காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு க்வெஸ்சன் ஆன்சர் பேட்டர்னில் என்சிஆர்டி அண்ட் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ்லேருந்து போடுறது. உங்களுக்கு நியூ சிலபஸ் அண்ட் இப்போது நம்ம கவர் எல்லாமே வந்துட்டு இதில் நம்ம கவர் பண்ணுவோம். இன் புக் அண்ட் அவுட் ஆஃப் புக் ரெண்டுமே வந்து நம்ம கவர் பண்ணுவோம் கண்டிப்பாக. நீங்கள் வந்துட்டு ஒரு வேலை ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு குவிக் ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை புதுசாக படிக்கிறீங்கன்னா நீங்கள் வீடியோ படிச்சுட்டு, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக்கை படிச்சிங்கன்னா லைன் பை லைன் படித்த ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு தமிழ்லேயும் கிடைக்கும், அதே கண்டென்ட் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு விச் எவர் இஸ் ஃப்ளெக்சிபிள் யூ கேன் ஃபாலோ இட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் 11th பாட்டனி, அதில் இருக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம், ஏன் 11th பாட்டனி, வை இட் இஸ் இனஃப் இஃப் வி ரீட் ஃப்ரம் 6th to 10th? கிடையாது, 11th and 12th இருக்கிறது தான் வந்து 6th to 10th வரைக்கும் இருக்கும். ஸோ 6th to 10th நம்ம வந்து நல்லா தரவாக படிச்சுருவோம், 11th and 12th வந்து படிக்க மாட்டோம். ஸோ அட் தட் டைம்ஸ் யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோ. இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு லைன் பை லைன் தான் எல்லா க்வெஸ்சன்ஸுமே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை பார்த்தீங்கன்னா அதோட நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம் 6th to 10th படிக்கிறப்போ. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பாட்னியில் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டு, அதோட பார்ட் 1. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியன் அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூட் இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. வென் யூ ஓப்பன் யுவர் பாட்னி புக், யூ வில் ஹாவ் யுவர் தீஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் நேம் பி டிஸ்பிளேட் ஆன் லெஃப்ட் சைட் ஆஃப் த புக். அந்த சைடில் வந்துட்டு போர்ட்ரைட்டில் இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வந்து தே வுட் ஹவ் கிவன் யூ தீஸ் name of the institutes, where it is located and what is the purpose of the institute nu solli kuduthirupanga. I have picked out which is very essential for you, romba important ah. Okay, this would be the area where the question might be asked, nama fail panuvom la. Only those 10 institutes I have chosen from it, and if you want to study you can go and study everything in it. It will be helpful for you when you write some other exams. So Indian Agriculture Institute is located in New Delhi. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. செகண்ட் க்வெஸ்சன், இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம். ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங் இஸ் லொக்கேட்டட் இன் கோயம்புத்தூர். ஸோ ஜெனட்டிக்ஸ் லைக் வென் யூ கிராஸ் யுவர் ட்ரீஸ், நவ் யூ ஹவ் சீன் மெனி ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இன் கோகோனட் ட்ரீ, பப்பாயா ட்ரீ, எவ்ரி திங் யூ கேன் சீ. திஸ் பப்பாயா ட்ரீ ஹாவ் பியரிங் ஃப்ரூட்ஸ் டு த டச்சிங் த கிரவுண்ட். So that is not the nature of papaya tree. Papaya tree would be growing very high, right? But you have, would have seen that. So that institute is located in Coimbatore for whole India. So Central Plantation Crops Research Institute is located in Tamil Nadu, Kerala, Maharashtra, Karnataka. It is located in Kerala. Plantation crops is thottakali, spices, rubber, whatever it is. All these were very popular in Kerala. So you have that research institute also in Kerala. So fourth question, Botanical Survey of India is located in New Delhi, Mumbai, Kolkata and Chennai. So you know Botanical Survey of India is located in Kolkata. There only you'll have a very large peepal tree, banyan tree, which is many years old, 3000 years or 5000 years old. Namma bookla irukku, Botanical Survey of India is located in Kolkata. Fifth, Northeast Institute of Science and Technology is located. Northeast Navi, you will know Seven Sisters. So Sikkim, Mizoram, Assam, Tripura, it is in Assam. Birbal Sahni Institute of Paleobotany is located in Bhubaneswar, Odisha, Lucknow, UP, Mumbai, Maharashtra, Chennai, Tamil Nadu, it is in Lucknow, Uttar Pradesh. Birbal Sahni Institute of Paleobotany. Institute of Wood and Science is located in Bangalore, Hyderabad, Pune, Jaipur. So Institute of Food and Science is located in Bangalore. Eighth question, National Botanical Research Institute. Botanical garden is in Kolkata. So Botanical Research Institute is in Bhopal, Bangalore, Lucknow, Mumbai, it is in Lucknow. Botanical Research Institute. National Institute of Virology is located in Pune, Trivandrum, Bangalore, Chennai. So National Institute of Virology is in Pune. So why we have specifically given here is because of corona. So they might ask you, National Institute of Virology, where it is? So it is in Pune. So when you go for this corona, you might have learned everything about the base, where it is. That we'll put a video based on that virus.
நெக்ஸ்ட் 10th க்வெஸ்சன், வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் த வேர்ல்டு? ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் த வேர்ல்ட்? 5.5 மில்லியன், 7.6 மில்லியன், 8.7 மில்லியன், 9.8 மில்லியன். இட் இஸ் 8.7 மில்லியன். ஸோ யூ சி, 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10 லேக்ஸ். ஸோ 870 லேக் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் தேர். இட் இன்க்ளூட் எவ்ரி திங் லைக் அமீபா, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் டு மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம், லார்ஜ் ட்ரீஸ், ஹியூமன் பீங்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ 8.7 மில்லியன் ஆர்கானிசம்ஸ் ஹவ் பின் ஃபவுண்ட். இன்னும் யூ ஹவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் விச் இஸ் நாட் ஃபவுண்ட் அண்ட் சம் ஹவ் பிகம் எக்ஸ்டென்ட் விதவுட் ஃபைண்டிங் இட். 11th, ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். க்ரோத் இன் நான் லிவிங் திங்ஸ் சச் எஸ் மவுண்டைன்ஸ், போல்டர்ஸ் அண்ட் சாண்ட் மவுண்ட்ஸ் ஹேப்பன்ஸ் இன் சர்ஃபேஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டென்சிக். லிவிங் செல்ஸ் க்ரோ பை அடிஷன் ஆஃப் நியூ ப்ரோட்டோப்ளாசம் இன்சைட் அ செல் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரென்சிக். ஸோ ஏ அலோன் கரெக்ட், பி அலோன் கரெக்ட், போத் ஆர் கரெக்ட், போத் ஆர் ராங். ஆன்சர் இஸ் போத் ஆர் கரெக்ட். ஸோ மவுண்டைன்ஸ் போல்டர்ஸ்னால் பெரிய கல் பாறாங்கல் மாதிரி, சாண்ட் மவுண்ட்ஸ்னால் மண் மேடு. ஸோ வென் யூ கோ ஃபார் திஸ் யூ வில் நாட் ஹாவ் லிவிங் செல்ஸ் ரைட், யூ வில் ஹாவ் ஒன்லி த ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இன் தட் த க்ரோத் வில் பி ஆன் அவுட்டர் சர்ஃபேஸ். ஸோ நான் லிவிங் திங்ஸ் க்ரோத் டிபெண்ட்ஸ் ஆன் அவுட்டர் சர்ஃபேஸ். இட் மைட் எய்தர் வெதர் ஆர் இட் மைட் கம் அ நியூ, இட் மைட் ஃபைண்ட் அ நியூ ஷேப், இட் மைட் வாட் யூஸ் எக்ஸ்ஃபாலியேட் அரிச்சிட்டு போய் இட் மைட் கோ அண்ட் செனிமெண்ட் சம் அதர் பிளேஸ் உரிச்சிட்டு போகிறது எக்ஸ்ஃபாலியேட்னா. ஸோ இது வந்துட்டு நான் லிவிங் திங்ஸ்க்கு, அதுவே லிவிங் திங்ஸ் க்ரோ பை அடிஷன் ஆஃப் நியூ ப்ரோட்டோபிளாசம் இன்சைட் அ செல் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் என்ட்ரன்சிங். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். எது வேணாலும் கேட்கலாம், எக்ஸ்டென்சிக்னா என்ன, என்ட்ரன்சிக்னா என்ன, எக்ஸ்னா உங்களுக்கு தெரியும் வழியில் இன்னும் உள்ள அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. 12th, சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ப்ரோ கேரியாட்ஸ் ஆர் யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ். ப்ரோ கேரியாட்ஸ் பர்சஸ் நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். யூ கேரியாட்ஸ் ஆர் ஒன்லி மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸ். யூ கேரியாட்ஸ் ஆர் நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஸோ வென் யூ கோ ஃபார் ப்ரோ கேரியாட் அண்ட் யூ கேரியாட், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ப்ரோ கேரியாட்னா தே ஆர் யூனிசெல்லுலார் பட் தே டோன்ட் ஹாவ் நியூக்ளியஸ், அதாவது ப்ராப்பர் நியூக்ளியஸ் இருக்காது, தெளிவற்ற உட்கரும் தமிழில் சொல்லுவாங்க. இட் இஸ் கால் தட் ஸ்டேட் லேக் ஆஃப் நியூக்ளியை, தட் ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியாய்ட். ஸோ ப்ரோ கேரியாட்ஸ் வில் ஹாவ் நியூக்ளியாய்டு. ஸோ ப்ரோ கேரியாட்ஸ் ஆர் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஸோ வென் தே டோன்ட் ஹாவ் நியூக்ளியஸ் ஆப்வியஸ்லி தே வில் நாட் ஹாவ் எனி மெம்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் சச் எஸ் மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், கோல்கே பாடிஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ப்ரோகேரியாட்ஸ் டஸ் நாட் பொசஸ் நியூக்ளியஸ் அண்ட் மெம்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். யூகேரியாட்ஸ் ஆர் ஒன்லி மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸ், அதுவும் தப்பு. யூகேரியாட்ஸ் ஆர் போத் மல்டிசெல்லர் அண்ட் யூனிசெல்லர் ஆர்கானிசம். ஏன்னா யூ கேன் டேக் ஈஸ்ட், அதெல்லாம் வந்துட்டு மல்டிசெல்லர் அண்ட் யூனிசெல்லர் ஆர்கானிசம். யூகேரியாட்ஸ் ஆர் நியூக்ளியஸ் அண்ட் மெம்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். எஸ் தட் இஸ் ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், செகண்ட் ஆப்ஷன் இஸ் ராங், தேர்ட் ஆப்ஷன் இஸ் ராங் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து சி, ஏடி கரெக்ட். ஸோ இதனால ஞாபகம், இதுதான் வந்து குரூப் ஃபோரில் கொடுத்துட்டு தே வாஸ்ட் யூ. 13th க்வெஸ்சன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். அனிமல் சென்சஸ் சரௌண்டிங்ஸ் பை சென்ஸ் ஆர்கன்ஸ் இஸ் இஸ் கால்ட் அஸ் கான்ஷியஸ்னஸ். ஸோ அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வச்சு தான் அனிமல் சென்ஸ். ஸோ வென் யூ வாக் யுவர் டாக் வில் ஃபைண்ட் ஆர் இட் வில் ஸ்னஃப் யர் ஸ்மெல் அண்ட் இட் வில் பார்க் அட் யூ ரைட். ஸோ தட் டைப் ஆஃப் சென்ஸ் இஸ் கால்ட் அஸ் கான்ஷியஸ்னஸ். ஸோ அப்போ பிளான்ஸ் மட்டும் என்ன சும்மாவா? ஸோ பிளான்ஸ் ரெஸ்பாண்ட் டு த ஸ்டிமுலை. இஃப் யூ கோ அண்ட் டச் டச் மீ நாட் பிளான்ட், வாட் இட் வுட் டூ? இட் வில் ஜஸ்ட் ஷ்ரிங்க், இட் வில் கம் க்ளோஸ் டுகெதர். ஸோ தட் டைப் ஆஃப் சென்ஸ் இஸ் கால்ட் அஸ் இரிட்டபிலிட்டி. ஸோ அனிமலில் சென்ஸ் பண்ணால் இட் இஸ் கால்ட் அஸ் கான்ஷியஸ்னஸ், பிளான்ஸ் சென்ஸ் பண்ணால் இட் இஸ் கால்ட் அஸ் இரிட்டபிலிட்டி. ஸோ ஏ அலோன் கரெக்ட், பி அலோன் கரெக்ட், போத் ஆர் கரெக்ட், நெய்தர் ஏ நார் பி. ஸோ ஆன்சர் இஸ் போத் ஆர் கரெக்ட். வி ஹவ் கிவன் போத் ஆர் கரெக்ட் பிகாஸ் ஃபியூ வுட் ஹவ் ரெட் திஸ் பட் ஃபியூ வுட் நாட் ஹாவ் ரெட் திஸ். முன்னே படிச்சிருப்பீங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, அதனால வி ஹவ் கிவன் போத் ஆர் கரெக்ட். 14th, வாட் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ்? ஸோ ஹோமியோஸ்டாட்டஸ்னா என்ன? மெனி பிளேஸ் வுட் ஹவ் ரெட் வாட் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ்னா மெயின்டைனிங் ஸ்டடி பேலன்ஸ். வேர் யூ வாண்ட் டு மெயின்டைன் ஸ்டடி பேலன்ஸ்? பிட்வீன் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் அண்ட் இன்டர்னல் பாடி, போத். அது ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மெயின்டைனிங் மென்டல் ஸ்டெபிலிட்டி கிடையாது. மென்டல் ஸ்டெபிலிட்டி மட்டும் மெயின்டைன் பண்ணால் ஹோமியோஸ்டாசிஸ் ஆகுமா? ஆகாது. மெயின்டைனிங் அ ஸ்டடி ஸ்டேட் டு எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட், மெயின்டைனிங் டெம்பரேச்சர், மெயின்டைனிங் வாட்டர் பேலன்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் பி,
maintaining a steady state to external environment. Homeostasis is maintaining a steady state in our response to your external environment. Choose the correct statement. Anabolism is the building up process. The smaller molecules combine to form larger molecules. So, adudana appdin kekkranga. Next, actually anabolism, catabolism rendum metabolism oda rendu type. What is metabolism ning kekkalam appo. Metabolism na enna na chemical reaction that takes place in cell of a living organism. Or living organism irukku adula and cell kulla nadakkira ella reactions um adha nam enna solluna metabolic activity nu solrom. Ipo ribosome vandu it produces proteins appadina it is a metabolic activity of a ribosome. Edho onnu pannudhu adu enna pannum either it consumes energy to do its work or it releases energy to do its work. So that is called metabolic activity. So in the metabolism vandu we divide it as anabolism and catabolism. So anabolism na enna appadina it is a building process where it unites small molecules and form a larger molecule. அதுவே கேட்டபாலிசம்னா என்னென்னா இட் இஸ் அ பிரேக் டவுன் ப்ராசஸ் வேர் இட் பிரேக்ஸ் டவுன் த லார்ஜர் மாலிகுல்ஸ் இன் டு ஸ்மாலர் மாலிகுல்ஸ். ரெண்டு வந்துருச்சா ஏஎன்சி. ஸோ பி பாருங்கள் இன் அனபாலிசம் கெமிக்கல் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் அண்ட் யூஸ்டு. டி இன் கேட்டபாலிசம் கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு. ஸோ ரெண்டுமே தப்பு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அனபாலிசமில் வந்துட்டு கெமிக்கல் எனர்ஜி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அனபாலிசமில் கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஸ்டோர்ட் அண்ட் கெட்டபாலிசமில் கெமிக்கல் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் அண்ட் யூஸ்ட். ரிலீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். அனபாலிசம் வந்து கெமிக்கல் எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அது ஸ்டோர் பண்ணது தான் இந்த கெட்டபாலிசம் வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து மேக்கப் ப்ராசஸ், இது வந்து பிரேக் டவுன் ப்ராசஸ். அது மட்டும் வச்சுக்கோங்க. அனபாலிசம்னா குட் ப்ராசஸ், ஒரு சின்ன சின்ன விஷயத்த பெருசாக பண்ணும், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். கெட்டபாலிசம்னா பெரிய விஷயத்த சின்னதாக உடைக்கும், எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஸோ ஏபிசிடி கரெக்ட், ஏசிடி கரெக்ட், ஏபிடி கரெக்ட், ஏசி கரெக்ட். ஸோ ஆப்ஷன் இஸ் டி, ஏசி கரெக்டு. வாட் இஸ் சைக்ளோசிஸ் மூமெண்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம், மூமெண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம், மூமெண்ட் ஆஃப் நியூக்ளியோபிளாசம், மூமெண்ட் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ நியூக்ளியோபிளாசமும் மூமெண்ட் இருக்குல்ல. இப்போ வந்துட்டு ஒரு செல்லு பார்த்தீங்கன்னா மூமெண்ட், விச் ஏரியாஸ் நோன் ஃபார் மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் ஒரு செல்லை. அதுவே பிரெயின்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நியூக்ளியஸாக இருந்துச்சுன்னா நியூக்ளியஸ்க்குள்ளே விச் ஏரியாஸ் ஏரியா ஃபார் மூமெண்ட்னா நியூக்ளியோ பிளாசம். அது ஒரு லிக்விட் ஜெல்லி மாதிரி இருக்கும். இட் வில் கீப் ஆன் மூவிங் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட். ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் மூமெண்ட் ஆஃப் சம்திங். ஸோ இங்கே சைட்டோபிளாசமோட மூமெண்ட் தான் வி கால்ட் இஸ் சைக்ளோசிஸ். ஸோ 17th க்வெஷ்சன், வாட் இஸ் கால்ட் இஸ் பயாலஜிக்கல் பசில், புரியாத புதிர். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா. இட் இஸ் வைரஸ். டோன்ட் திங்க் தட் வி ஹவ் ஃப்ரேம் த க்வெஷ்சன் அவுட் ஆஃப் புக், எவ்ரி திங் இஸ் இன் ஆர் புக். So what is called as biological puzzle? Virus. Virus is called as biological puzzle. What is the meaning of the word, meaning of the Latin word virus? So virus ingiradhu or Latin word. Sweet, poison, sour, bitter. It is virus na poison. 19th question. Choose the incorrect statement about virus. Virus is an intracellular parasite. Intracellular parasite na oru cellukulla poi andha cellla poi attach panni oru parasite ah vaalum ottuni. Their nucleic acid core is surrounded by cellulose. Virus in their negative state contains both DNA and RNA. The study of virus is called as virology. So virus is an intracellular parasite. I have told you virus will get into a cell and it multiplies and it forms an intracellular parasite form. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா virus nucleic acid core is surrounded by செல்லுலோஸ்ன்னு சொல்லியிருக்கோமா, அது செல்லுலோஸ் கிடையாது. அதோட நியூக்ளிக் ஆசிட் வந்துட்டு எதனால் வந்துட்டு சரவுண்டாக இருக்கும், த நியூக்ளிக் ஆசிட் ஆஃப் வைரஸ் இஸ் சரவுண்டட் பை ப்ரோட்டீன் கோட். செல்லுலோஸுங்கிறது ஸ்டார்ச்சு கார்போஹைட்ரேட்லேருந்து வந்திருக்கும், ஆனால் வைரஸ் வந்துட்டு ப்ரோட்டீனால் தான் ஆயிருக்கும். வைரஸ் இந்த நெகட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் ஸ்டேட் கண்டெயின்ஸ் போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நெகட்டிவ் ஸ்டேட்டில் இட் வில் நாட் ஹாவ் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அதில். ஸோ அப்போ டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு டிஎன்ஏ கன்வர்ஷன் சொல்லுவோன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் சொல்லுவாங்க. ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்ட் அஸ் வைரலஜி, அது நமக்கு தெரியும். ஸோ ஏபிசிடி கரெக்டு, ஏபி இன்கரெக்டு, பிசி இன்கரெக்டு, நன் ஆஃப் த அபவ். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்களா. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா பிசி வந்து இன்கரெக்ட். ஏன்னா நியூக்ளிக் ஆசிட் கோர் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் அண்ட் வென் வைரஸ் இந்த நெகட்டிவ் ஸ்டேட் வில் ஹாவ் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, ஏதாவது ஒன்று தான் இருக்கும். So answer is C.
20th question. Who obtained the crystalline protein segment from infected tobacco juice? அதாவது டொபாக்கோ ஜூஸில் வந்துட்டு அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் யார் வந்து அதை எடுத்து ஹி மேட் இட் அஸ் கிறிஸ்டலைன் ஃபார்ம்? ஸ்டான்லி, நாட் ப்ராப், எட்வர்ட் ஜென்னர், லூயிஸ் பாஷர். இட் இஸ் ஸ்டான்லி. ஸோ டொபாக்கோ ஜூஸ்னா இட் இஸ் ஸ்டான்லி. 21st க்வெஸ்சன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எட்வர்ட் ஜென்னர் டிஸ்கவர்ட் வேக்சினேஷன் ஃபார் ஸ்மால் பாக்ஸ். ஆமாம், அவர் தான் ஸ்மால் பாக்ஸ்க்கு வேக்சினேஷன் அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் தடுப்பூசி போகிறது. ராபர்ட் ஹூக் ப்ரூவ்ட் வைரஸஸ் ஆர் ஸ்மால் தென் பாக்டீரியா. The agent for infection of tobacco leaves is Contagium vivum fluidum. F.W. Twart identified viral infection in fungi. D. Harrell coined the term bacteriophage. Montagnier and Robert Gallo discovered AIDS. So we have 6 statements here and you have to select correct statement. So see, first statement, Edward Jenner, what did he do? Found the vaccination for smallpox, correct. Robert Hooke proved that viruses are smaller than bacteria. It was proved by Dmitry Ivanovsky. So when you say who founded virus, you would say Dmitry Ivanovsky. அப்போ அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் சொல்லியிருப்பார் பேக்டீரியா விட சின்னது வைரஸ்னு. யார்னா டிமிட்ரி ஐவனஸ்கி. த ஏஜென்ட் ஃபார் இன்ஃபெக்ஷன் டொபாக்கோ லீவ்ஸ், அதாவது டொபாக்கோ லீவ்ஸில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் காரணமான வைரஸ் எதுனா கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம். அது வந்து கரெக்ட், கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம். F.W. Twart identify viral infection in fungi. So fungi பற்றி படிக்கிறது மைக்காலஜி. அப்போ மைக்காலஜியில் வந்துட்டு யூ இஃப் யூ ஹாவ் வைரல் இன்ஃபெக்ஷன் இட் இஸ் கால்ட் அஸ் மைக்கோஃபேஜ். பேக்டீரியாவில் வந்துட்டு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் பேக்டீரியோஃபேஜ். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாண்டெக்னர் அண்ட் ராபர்ட் கேலோ டிஸ்கவர்ட் எய்ட்ஸா? இல்லை, தேவ் டிஸ்கவர்ட் HIV. அதாவது எய்ட்ஸ் வரதுக்கான காரணம் எந்த வைரஸ்னால் HIV வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க யார்? மாண்டெக்னர் அண்ட் ராபர்ட் கேலோ. Sometimes after seeing Robert Gallo and seeing AIDS, we'll just go and put tick. It is because we would not have understood what is the question is. So Robert Gallo would have discovered only HIV. Reason, the causing agent of AIDS. So answer pathinga C, A, C, D, E correct. 22nd question. Cuboid symmetry, adhaadu shape of the virus. Cuboid symmetry, bacteriophage, vaccinia virus, helical symmetry, adenovirus, herpes virus. காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏ டிபிக்கல் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் TMV. ஸோ கியூபாய்ட் ஷேப்பில் எது இருக்குன்னா அடினோ வைரஸ், அப்புறம் ஹெர்போ வைரஸ், ஹெர்பஸ் வைரஸ். ஸோ ஹெலிக்கலில் எப்படி இருக்கும், எது இருக்குன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் TMV. காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏ டிபிக்கல் வைரஸ்னால் பேக்டீரியோஃபேஜ் வெர்சினியா வைரஸ். 23rd க்வெஷ்சன், செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வைரஸ். இட் ஹஸ் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன், மல்டிப்ளை வித் இன் செல், கெனாட் பி கிறிஸ்டலைட்ஸ், இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட், எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ப்ரெசென்ட் அவுட் சைட் த செல். ஸோ எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்களா? ஸோ இட் ஹேஸ் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன், கரெக்ட். இட் ஹேஸ் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன், மல்டிப்ளை வித் இன் செல், அதுவும் கரெக்ட். கெனாட் பி கிறிஸ்டலைஸ், அது வந்து தப்பு, இட் கேன் பி கிறிஸ்டலைஸ்டு. இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட்டு, அது வந்துட்டு இட் இஸ் எஸ் இட் இஸ் இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட். எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ப்ரெசென்ட் அவுட் சைட்ஸ்லாம் இல்லை, அதெல்லாம் ப்ரொடியூஸ்லாம் ஆகாது. ஏன்னா அதுக்கு உயிர் வந்ததுக்கப்புறம் தான் சி வைரஸ் வில் கோ அண்ட் கெட் அட்டாச் டு யுவர் செல் அண்ட் தென் ஒன்லி இட் வில் ஸ்டார்ட் லிவிங். ஸோ அவுட் சைட் த செல் யூ வில் நாட் ஹவ் எனி லிவிங் சப்ஸ்டன்ஸ் இன் தட் வைரஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஸோ இட் வில் நாட் ஹவ் என்சைம் சிஸ்டம் அவுட் சைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்களா? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு என்னென்னா ABC, இது மூணு தான் கரெக்டு. ABC இஸ் கரெக்ட். 24th, வைரஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் டன் பை டிமிட்ரி ஐவனஸ்கி, டேவிட் பால்டிமோர், ராபர்ட் ஹூக், ஆண்டன்வின் லீவன் குக். இட் வாஸ் கிளாசிஃபைட் பை பால்டிமோர், டேவிட் பால்டிமோர். இட் இஸ் பி ஆப்ஷன். 25th க்வெஷ்சன், மேட்ச் த நியூக்ளிக் ஆசிட் வித் இட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். DSDNA அடினோ வைரஸ், SSDNA பார்போ வைரஸ், DSRNA ரியோ வைரஸ், SSRNA டோகோ வைரஸ், SSRNA ராப்டோ வைரஸ். ஸோ RNA தட் ரெப்ளிகேட் வித் DNA இஸ் ரெட்ரோ வைரஸ், வைரஸ் வித் டிஎன்ஏ தட் ரெப்ளிகேட் வித் RNA இஸ் ஹெப்பாட்னா வைரஸ். ஸோ இது வந்து ஸ்டேட் ஸ்டேட்டாக தான் கொடுத்துருப்போம். ஸோ டிஎஸ் அடினோ வைரஸில் என்ன டிஎன்ஏ இருக்கும்னா டிஎஸ் அடினோ டிஎஸ் வைரஸ் இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். பார்வோ வைரஸில் SSDNA இருக்கும், ரியோவில் RNA இருக்கும், டோகாலையும் RNA இருக்கும், ராப்டோவில் RNA, SSRNA நெகட்டிவ் வைரஸ் இருக்கும். அதே ரெட்ரோ வைரஸில் பார்த்திங்கன்னா RNA வந்து டிஎன்ஏ வச்சு ரெப்ளிகேட் பண்ணும். ஹெப்பாட்னா வைரஸில் வந்துட்டு வைரஸ் வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு RNA வச்சு ரெப்ளிகேட் பண்ணும். Thank you for watching. Keep supporting us.